ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் வர்சஸ் விஜய் சேதுபதி. இந்த வருஷத்தோட தீபாவளி விஜய் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரோட படமுமே ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. எஸ், பிகில் அண்ட் சங்க தமிழன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது மட்டும் இல்லாமல் 2020 சம்மரும் விஜய் வர்சஸ் விஜய் சேதுபதியாக இருக்க போதான். ஸோ உங்களோட அடுத்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எஸ், ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரே படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயோட அடுத்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கான். கதெல்லாம் விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான். பட் டேட்ஸ் பிரச்சனைனால தான் ஒரு சின்ன டாக் போயிட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் காப்பான். காப்பான் இந்த மந்த் எண்ட் போல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாகோ படத்துக்காக இந்த மந்த் எண்டில் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைகா ப்ரொடக்ஷனோட 2.0 படத்தோட ரிலீஸ் அப்போ அவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இந்த பிரச்சனைனால தான் இப்போ இந்த படம் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்து மேலே ஸ்டோரி டெஃப்ட்டுக்கான கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் ஆயிருக்குங்க. எஸ், ஜான் சார்லர்ஸ் இந்த படத்தை ஆல்ரெடி 2017 சரவடின்ற பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரா. ஸோ இந்த படத்தோட கதையை இவங்க திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாள் காத்திருந்தாங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் என்னை நோக்கி பாயம் தோட்டா. இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இருக்குங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கௌதம் மேனனும் தனுஷும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் படம் இது. இந்த படம் செப்டம்பர் 6 அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த படத்தினுடைய இன்னொரு சிங்கிள் ட்ராக்கையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். திருடாதே திருடாதே என்ற சிங்கிள் ட்ராக்கோட ப்ரோமோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. கோமாளி படத்தினுடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் ஜெயம் ரவி இப்போ ரெண்டு படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இந்த ரெண்டு படத்துக்கும் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மண் அண்ட் அகமத். அகமத் டேரக்ட் பண்ணக்கூடிய படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனகணமன. இந்த படத்தில் தாப்சி பண்ணு ஃபீமேல் லீடாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரானியன் ஆக்ட்ரஸான எல்னா குரோசி ஒரு முக்கியமான கேரக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களாம். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ அசர்பைஜானில் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் மாஃபியா. துருவங்கள் 16 கார்த்திக் நரேனோட டேரக்ஷனில் நம்மளுடைய அருண் விஜய் நடிக்கக்கூடிய அடுத்த படம் தாங்க இது. இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லனாக நம்ம பிரசன்னாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஃப்ளெட்ச்சில் தாய்லாண்ட் அண்ட் இந்தியாவில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஷூட்டிங் ரேப்பப் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டேரக்டரான கார்த்திக் நரேன் கிரியேட்டிவ் சைடில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒர்க்காக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ரேப்பப் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் தெலுங்கில் அவங்களோட அடுத்த படத்தில் கமிட் ஆகிட்டாங்க. இந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் இந்தியா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறார் நரேந்திரநாத். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஈஸ்ட் கோஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த படத்துக்காக இசையமைக்கிறார் SS தமன். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும் போது கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துக்காக ரொம்பவே ஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டிலுக்கும் அவங்களோட லுக்குக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்குன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் நயன்தாரா. நயன்தாரா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒரு மெயினான ஹீரோயின் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மலையாளத்துலேயும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவின் பாலி. லவ் ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கார் டெபியூட்டன் டேரக்டரான தயன் ஸ்ரீனிவாஸ். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் செப்டம்பர் 5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம்.